Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம trigonometry last வந்து நம்ம என்ன பண்ணோம் 6.3 வரை எக்சர்சைஸ் பண்ணோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து 6.4 எக்சர்சைஸ் பார்க்க போறோம். தட் இஸ் வந்து நம்ம லாஸ்ட் 6.2 பாத்தீங்கன்னா angle of elevation வச்சு full sums பண்ணிருப்போம். 6. இப்போ வந்து 6.3 என்ன பண்ணோம் நம்ம angle of depression full வச்சு full exercise full இது பார்த்தோம். இப்போ வந்து ரெண்டுமே ஒரே क्वेश्चनல வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம இந்த சம்ஸ் பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு ஒரு பில்டிங் இருக்கு. இப்போ ரெண்டு டவர் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இது ஒரு டவர்னு வெச்சுக்கோங்க. இந்த டவர் ஹைட்டா இருக்கு. இந்த டவர் மேல இருந்து இந்த டவரோட மேல பாக்கும்போது பார்த்து வர ஆங்கிள் வந்து ஆல்பா கொடுத்திருக்கேன். இப்போ இந்த டவர் மேல இருந்து கீழ பாத்தீங்கன்னா அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன். இதுவே கீழ இருந்து மேல பாத்தீங்கன்னா அது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஒரே சம்ல இது ரெண்டுமே வரும். அத வச்சு நீங்க ஆன்சர் எழுதணும். அதுதான் இந்த எக்ஸர்சைஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். நான் சம்ஸ் உங்களுக்கு நடத்துறேன். நீங்க பாருங்க ஒரே ஒரு சம் பிராக்டீஸ் பண்ணி கொடுக்கறேன். அது நீங்க வந்து போட்டு பாருங்க. டயகிராம் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அது வந்து நீங்க போட்டு மட்டும் பாருங்க. ஓகேவா? போட்டு பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் வரலனா என்ன சொல்லுங்க. நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க फ्रेंड्सக்கு ரொம்ப முக்கியமா உங்க फ्रेंड्सக்கு ரொம்ப ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்கு போலாம். First, from the top of the tree of height 13 meter, the angle of depression, angle of elevation and depression, angle of elevation and depression of the top and bottom of another tree are 45 degree and 30 degree. Find the height of the second tree. Okay, ma'am. One tree is there. Okay, ma'am. Our height is 13 meter. So, put it. Another tree is there. Okay, ma'am. ट्री அப்புறம் என்னது angle of depression to the bottom of another tree இது வந்து 30 டிகிரி. ஓகேவா? புரிஞ்சதா? இதான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. இப்போ இதோட ஹைட் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து 13 சென்டிமீட்டர். இது எவ்வளவு நமக்கு தெரியாது. நாம என்ன எடுத்துக்கறோம்? இது x எடுத்துக்கறோம். இதுக்கு பேரலலா இது தான் இது y. ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சோ இந்த ஆங்கிளும் சேம். கரெக்ட்டா? நம்ம டெஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ட்ரீ செகண்ட் ட்ரீ ஓட வேல்யூ ஏ பினோ ஃபர்ஸ்ட் ட்ரீ ஓட வேல்யூ சி டினோ எடுத்துக்கலாம். ஓகேவா? இவ்வளவுதான் நாம அசைன் பண்ணிப்போம். எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ இந்த ஃபிகர்ல வந்து ஏ பி தான். ஏ பி இஸ் தி செகண்ட் ட்ரீ. ஓகேவா? இப்போ நாம என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. ஜஸ்ட் இது ஈ மார்க் பண்ணிக்கோங்க. So triangle in triangle BEB BD tan 45 degree is equal to tan formula na opposite side by adjacent side. So x by y, correct? So x by y is equal to tan 45 value 1. So x is equal to y. கண்டுபிடிச்சோம். இப்போ next இந்த இது triangle க்கு இதே இது once value இருக்கு நமக்கு. சோ என்ன பண்றானா tan 13 ட்ரையாங்கிள் ACD tan 30 is equal to opposite என்னது 13 by y. கரெக்ட்டா? சோ tan 30 ோட வேல்யூ என்ன? 1 by root 3. கரெக்ட்டா? is equal to 13 by y which is equal to y cross பண்ணிட்டீங்கனா 13 root 3. ஓகேவா? Which is equal to x equal to y less so x ஓட வேல்யூ y ஓட ரெண்டுமே என்னது 13 root 3. இப்போ கடைசி செக்ஷன் வேல்யூ இப்போ நமக்கு வந்து இப்போ நமக்கு ஹைட் ஆஃப் செகண்ட் ட்ரீ இல்ல. ஹைட் ஆஃப் செகண்ட் ட்ரீ நம்ம பண்ணோம். சோ ஹைட் ஆஃப் தி செகண்ட் ட்ரீ இஸ் ஈக்குவல் டு 13 + x. கரெக்ட்டா? சோ 13 + 13 root 3 which is equal to 13 வெளிய காமன் ஆட்டினா 1 + root 3 ஓட வேல்யூ 1.732 is equal to 13 into 2.732
which is equal to approximately 35.52 meters. Okay, va? Purinjadha first sum? Ipo nama second sum paakalam. In the sum kudutranga, a man is standing on the deck of the ship, which is 40 meter above from the water level. He observes the angle of elevation of the top of the hill as 60 degree and the angle of depression of the base of the hill as 30 degree. Calculate the distance of the hill from the ship and the height of the hill. Inna question kudutranga, or ship oda height kudutranga, correct ah? Ship oda height kudutranga 40 meter kudutranga. Water level la 40 meter height la irukku. இங்க தான் அவ நிக்கிறார் இந்த man ஓகேவா இப்போ ஒரு hill இருக்கு ஒரு மலை இருக்கு சரியா ஓகேவா இப்போ வந்து அந்த ship வந்து நம்ம CD னு எடுத்துக்கலாம் அந்த மலையை வந்து நம்ம AB னு எடுத்துக்கலாம் சரியா இப்போ என்ன கொடுத்திருக்காங்கனா இந்த மேல இருக்க ஒரு angle of elevation to the top of the hill வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கனா angle of elevation 60 degree கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா angle of elevation அப்புறம் டிப்ரஷன்ல பேஸ் ஆஃப் தி ஹில் வந்து நமக்கு 30 டிகிரி கொடுத்துட்டாங்க சரியா ஓகேவா புரிஞ்சா இவ்வளவுதான் क्वेश्चन கொடுத்தாங்க நீ என்ன பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோமே இத x னு எடுத்துக்கோங்க இல்ல இது வந்து 40 क्वेश्चन கொடுத்துட்டாங்க இல்ல சேம் பேர் வந்தானே சோ 40 சோ இத x னு எடுத்துறோம் லாஸ் ஆன் பண்ண மாதிரி இது y இது y சோ இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் கரெக்ட்டா சோ இவ்வளவுதான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா just லாஸ் ஆன் பண்ண மாதிரியே ஃபர்ஸ்ட் வந்து மேல இருக்கறத எடுத்துக்கோங்க that is in triangle சோ இங்க எழுதிக்கலாம் நீங்க என்ன பெஸ்ட் வந்து எழுதிக்கலாம் சோ AB is the hill and AB is the hill அப்புறம் CD is the ship ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் triangle just இதை E மார்க் பண்ணிக்கோங்க triangle ADE is equal ADE ல tan 60 degree is equal to x by y so tan 60 angle root 3 is equal to x by y which is equal to y is equal to, sorry x is equal to root 3 y correct ah அதே இருக்கும் next இப்ப என்ன பண்ண போறோம் next triangle எடுத்து போறோம் that is இந்த triangle எடுத்து போறோம் okay வா that is இந்த triangle எடுத்து போறோம் DBC. So, tan 30 degree is equal to opposite one 40 divided by y. Correct? So, enna aguna 30 value 1 by root 3, which is equal to 40 by y. Idhula neenga y kandupidichinga enna varum? X by root 3. Correct? Y value x by root 3. equal to 40 root 3 which is equal to
69.28 meter. Okay, va purinjucha? Next sum pathina if the angle of elevation of the cloud from a point P above a lake is zero, theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2. Prove that the height that the cloud is located from the ground is h into tan theta 1 plus tan theta 2 by tan theta 2 minus theta 1. Tan theta 1. Okay, when we have a diagram, we have a big sum. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லேக் இருக்கு அந்த லேக்குக்கு மேலே ஒரு ஹெச்ன்ற ஹைட்டில் ஒரு கிளவுட்ஸ் இருக்கு ஓகேவா ஒரு கிளவுட் இருக்கு ஓகேவா ஓகே ஹெச்ன்ற ஹைட்டில் அந்த கிளவுட் இருக்கு ஓகேவா இப்போ இங்கேருந்து ஒரு இங்கேருந்து பார்க்குறாங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஓகேவா பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அதோட ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் ஹெச்ல நீங்க பார்க்கும்போது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனோட வேல்யூ தீட்டா 1 இதுவே என்ன சொல்றாங்க ஒரு பாயிண்ட் பீல இருந்து எடுக்கும்போது என்ன பண்றாங்கன்னா இது டிப்ரெஷன் அதோட ரிஃப்ளெக்ஷன் இந்த இது ரிஃப்ளெக்ஷன் இருக்குல்ல இது ரிஃப்ளெக்ஷன் வர்ற அது டிஸ்டன்ஸ் வந்து தீட்டா 2 னு சொல்றாங்க ஓகேவா ரிஃப்ளெக்ஷனா இதோட ரிஃப்ளெக்ஷன் கரெக்ட்டா அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இது ஜஸ்ட் x னா இது வந்து x plus h இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து சேம் ஆகுது நமக்கு ரிஃப்ளெக்ஷன் புரியுதா ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம் பி சி இதெல்லாம் சி டேஷ் இருந்ததுன்னா அவர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் சி டேஷ் எடுத்துக்கோம் ஓகேவா இவ்வளோ நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம் ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க ஏபின்றது சர்ஃபேஸ் ஆஃப் தி லேக் ஓகேவா சர்ஃபேஸ் ஆஃப் தி லேக் பி வந்து பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் பி இஸ் தி point of observation at height h okay va ipo c da enadhu namak so c vandu point of normal reflection okay va ipo nam enna panna porom le pm idu okay va let pm b perpendicular இது ஏனா இது so pm the perpendicular from p perpendicular p இருந்து perpendicular-ஆ இருக்கு on cb இந்த இருக்கு இந்த ட்ரையாங்கிள்க்கு வந்து இந்த இதுல வந்து இது perpendicular-ஆ இருக்குன்னு சொல்றாங்க சரியா இப்போ என்ன பண்றாங்க நான் இதுக்கு cm ஓட வேல்யூ என்ன பண்ணிருக்காங்க x னு எடுத்துறோம் cm ஓட வேல்யூ வந்து x னு எடுத்துறோம் ஓகேவா அப்புறம் வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சது ஆங்கிள் சிபிஎம் ஓட வேல்யூ வந்து தீட்டா 1 ஆங்கிள் எம் பி சி டேஷ் ஓட வேல்யூ வந்து தீட்டா 2 ஓகேவா இது நம்ம எடுத்துமா சோ சிபி னா என்னது சிஎம் னா நம்ம எடுத்து x னு எடுத்துக்கோம் சோ சிபி என்ன வரும் சிஎம் + எம்பி ல சோ x + h so which is equal to cb dash that's a reflection la so anyway cb is equal to cb dash is equal to x plus h okay va so ipo nama triangle enna panna porom na cpm first triangle irukku pora indha triangle irukku pora appo enna varum tan theta 1 is equal to cm by pm correct ah சிஎம் பை பிஎம்ல சோ டான் தீட்டாவை அப்படியே வச்சுக்கோங்க ஆனா இந்த சிஎம் ஓட வேல்யூ நமக்கு தெரியும் எக்ஸ் பிஎம் க்கு வந்து பேரலலா இருக்கு நம்ம சோ ஏபி இருக்கா சோ ஏபி ஏனா பிஎம் வந்து நம்ம அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேண்டியது ஏபின்றது கிரவுண்ட் சர்ஃபேஸ் ஓகேவா சர்ஃபேஸ் அது இல்லை இப்போ இத அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம இங்க எக்ஸ் அனுப்பிச்சிரோம் எக்ஸ் இல்ல இதுல வந்து நம்ம ஏபி சர்ஃபேஸ் கணக்கிடலாம் ஓகேவா AB is equal to x by tan theta 1. நமக்கு தெரியும் tan theta 1 by tan theta என்னது cot theta. So x cot theta 1 AB ோட வேல்யூ x cot theta 1 இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோம். ஓகேவா? So அடுத்து வந்து இந்த ட்ரையாங்கிள் PMC dash இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அதுல tan theta 1 ோட வேல்யூ என்ன? tan theta 2. So
MC dash divided by PM. Correct? MC dash the value of the MC dash the value of the tan theta on the value tan theta 2 is the MC dash on the x plus h no plus h by AB. So, your AB, AB is equal to x plus 2h divided by tan theta 2, which is equal to x plus 2h into cos theta 2. Okay, what is the second equation? So, enna panna porom? First equation, yo, second equation, yo, equating panna na, equate panna na. Na, AB is the same less. So, enna panna porom? Equate panna. X cos theta 1 is equal to x plus 2h cos theta 2. ஓகே வா இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா x காமன் நம்பர் கேட்டல x ர கொஞ்சம் சித்த பண்றேன் சோ cot theta 1 minus cot theta 2 இட் இஸ் ஈக்குவல் டு 2h cot theta 2 ஓகே வா இப்போ என்ன பண்ண போறோம் x என்ன ஆகும் 1 by tan theta 1 minus 1 by tan theta 2 is equal to 2h 1 by tan theta 2 correct so enna pandrona x lcm eduthukonga lcm eduthukonga tan theta 2 minus tan theta 1 divided by tan theta 1 tan theta 2 theta which is equal to 2 h by tan theta 2 so ரெண்டு பக்கமே இந்த மல்டிப்ளிகேஷன் இங்க மைனஸ் இந்த கேன்சல் பட் மல்டிப்ளிகேஷன் சோ tan theta 2 tan theta 2 கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா சோ h x is equal to 2 h by tan theta 2 minus tan theta 1 x வேற கிடைச்சா அவங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா இது வந்து ஹைட் ஆஃப் CB CB ஓட ஹைட் இல்ல இது இதோட ஹைட் கரெக்ட்டா சோ இதோட ப்ளஸ் h பண்ணோம் கரெக்ட்டா நமக்கு வந்து xன்றது ஒரு வேல்யூ xன்றது இந்த வேல்யூ கரெக்ட்டா மொத்த ஹைட் எவ்வளவு நான் இங்க அழிச்சதா டயகிராம் புக் வேணும் சோ இங்க அழிச்சுக்கலாம் ஓகேவா சோ x நமக்கு மொத்த ஹைட் இருந்தா மொத்த ஹைட் தான் நமக்கு வேணும் கரெக்ட்டா சோ என்ன பண்றோம்னா ஹைட் ஹைட் CB is equal to என்ன கிரவுண்ட்ல இருந்து அந்த ஹைட் கரெக்ட்டா அப்ப சோ x plus h கரெக்ட்டா சோ 2h by tan theta 2 minus tan minus tan theta 1 minus plus h correct so idu neenga enna pannala simple pannumbodhu 2 h plus 2 h h tan theta 2 sort of value something is problem okay the tan 1 I am with it there so tan 1 one is okay va so inga tan 1 is tan theta 1 is okay va so tan theta 1 plus h into tan theta 2 minus h into tan theta 1 the whole thing divided by tan theta 2 minus tan theta 1 correct so appo enna aguna penna aguna theta tan theta 1 rendu irukku so h into tan theta 1 plus h into tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 so h value common aadutinga tan theta 1 plus tan theta 2 divided by
tan theta 2 minus tan theta 1. இதா நாம் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ப்ரூஃப் பண்ணிட்டோமா? சோ இது ஹைட். ஹைட் CB is equal to இதா வேல்யூ. சரியா? ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ணிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் நாம் பார்க்க போறோம். Okay, next question is the angle of elevation of the top of the cell phone tower from the foot of the high apartment is 60 degree and the angle of depression of the foot of the tower from the top of the apartment is 30 degree. If the height of the apartment is 50 meter, find the height of the cell phone tower according to the radiation control norms. The minimum height of the cell phone tower should be 1120 meters. State if the height of the above mentioned cell tower meets the radiation norm. Okay. Question लेना कुछ लगा. Question लेना कुछ लगा ना. वो रे apartment है इसपे. अपना वाले cell phone tower है. चलिया. Apartment का height 50 meter कुछ लगा ना. इधर वाले वीडियो ना हमें तेरी यार. अब वो height कहाँ पे चल रहा है. Okay ना. वो इधर ना हमें 50 meter वालों इधर हमें x ने ऐड करूँ. ஓகேவா நம்ம as usual ab வந்து அபார்ட்மெண்ட் ஹைட் எடுத்து போறோம் cd வந்து செல்போன் டவர் எடுத்து போறோம் e எடுத்துறோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் a like ab bd like ab is the building and cd is the cell tower ஓகேவா சோ நம்ம ட்ரையாங்கிள் BAC எடுத்துக்கோனா tan 60 டிகிரி கரெக்ட்டா is equal to 50 plus x divided by y root 3 is equal to 50 plus x by y y is root 3 y is equal to 50 plus x y is x is equal to root 3 y minus 50 இத அப்படியே வெச்சுக்கோங்க ஓகேவா இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் எடுப்போம் இப்ப ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள் சரி பண்ணா இங்க 30 டிகிரி வந்துருமா சோ இந்த ட்ரையாங்கிள் BCA tan 30 டிகிரி is equal to 50 by y கரெக்ட்டா சோ root 3 y is equal to 50 டிகிரி sorry root 3 இல்ல இது 1 by y ல 1 by root 3 இது y சோ y is equal to 50 root 3 கரெக்ட்டா ஓகே வயர் ரெசிஸ்டிவ் பினா நாம இங்க எடுத்து x வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி சோ வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க சோ சப்ஸ்டிட்யூட்டிங் இன் 1 வந்து x is equal to 50 root 3 into root 3 minus 50 சோ 50 into 3 minus 50 சோ தட்ஸ் 150 minus 50 is equal to 100 meters ஓகேவா இப்போ என்ன ஆகும்னா ஹைட் ஆஃப் தி सेल टावर ना ये हाइट ऑफ दी सेल टावर है ना वे 50 प्लस एक्स ला सो 50 प्लस 100 इज इक्वल टू 150 मीटर नमक वाले कंडर बिट्स लोगों ने वोश उठ गाना ना रैंडम रेडिएशन नॉर्म पड़ी 120 अबो हाइट वंदे हाइट शुड बी अबाउ 120 மீட்டர் இங்க வந்து 150 சோ 150 இஸ் 120 மீட்டர் கிரேட்டர் தென் சோ இட் சாட்டிஸ்பைஸ் தி ரேடியேஷன் லாஸ் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வந்து சாம் நான் வந்து just அந்த क्वेश्चन எழுதி டயகிராம் போடுறேன் நீங்க வந்து சால்வ் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆன்சர் வரணும் என்கிட்ட கேளுங்க ஓகேவா ஓகே இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டிப்ரஷன் அண்ட் டிப்ரஷன் ஆஃப் தி டாப் ஆஃப் தி பாட்டம் ஆஃப் தி லாம்ப் போஸ்ட் ஃப்ரம் தி டாப் ஆஃப் தி 66 மீட்டர்
height apartments are given 60 and 30 degrees. இது क्वेश्चन வந்து இத கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் just diagram மட்டும் தான் வரைவேன். நீங்க வந்து அது நீ போட் பாருங்க. சரியா? ஒரு 66 மீட்டர் ஹைட் அபார்ட்மெண்ட் இருக்கு. ஓகேவா? அந்த ஒரு லாம்ப் போஸ்ட் இருக்கு. ஓகேவா? 66 மீட்டர் அபார்ட்மெண்ட் இருக்கு. லாம்ப் போஸ்ட் இருக்கு. சரியா? இந்த அபார்ட்மெண்ட்ல ஹைட் இருக்குல? அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி கொடுத்தாங்க. சோ இது வந்து என்னது 60 டிகிரி. angle of depression is 30 degree. so இது x இது y. so இது 30 degree ஆ இருக்கும். இது கண்டிப்பா என்ன ஆகும்? 30 degree ஆ மாறும். so இது என்ன பார்க்கணும்னா இத CD னோ இத AB னோ எடுத்துக்கோ. இத ஆல்சோ நீங்க லாஸ்ட் டைம் போட்ட மாதிரியே போடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா மூணு வில்லேஜ் இருக்கு. மூணு வில்லேजेस இருக்கு. ABC மூணு வில்லேஜ் இருக்கு. சரியா? மூணு வில்லேஜ் இருக்கு. The horizontal distance between horizontal distance na okay a b c nu moonu village irukku. so our distance horizontal distance kuduthanga. okay va? a b c yora horizontal distance kuduthanga. seriya? எட்ட பண்ணலாம் குடுத்துறாங்க. ஹாரிசோனல் டிஸ்டன்ஸ் बिटवीन AB வந்து என்ன குடுத்துறாங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் குடுத்துறாங்க. கரெக்ட்டா? அதே மாதிரி ஹாரிசோனல் டிஸ்டன்ஸ் बिटवीन BC வந்து B and C வந்து என்ன குடுத்துறாங்க? 12 கிலோமீட்டர்ஸ் குடுத்துறாங்க. கரெக்ட்டா? சோ இந்த வேல்யூ நமக்கு குடுத்துறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஆஃப் AB யூ தட் இஸ் இந்த AB யூ அப்படினா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஆஃப் BC தட் இஸ் இந்த வேல்யூ கண்டுபிடிக்கும். தட் இஸ் இது H1 இது H2 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேவா? அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன். கரெக்ட். ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன் ஃப்ரம் A வந்து ஃப்ரம் B டு A. ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன் ஃப்ரம் B டு A என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டிப்ரஷன் தான் B டு A. angle of depression from B to A வந்து 20 டிகிரி கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? சோ இங்க 20 டிகிரி ஆகும். angle of elevation of C கொடுத்திருக்கிறது வந்து 30 டிகிரி. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான். நான் क्वेश्चंस அதுல tan 20 ோட வேல்யூ பார்க்கறேன். கொஞ்சம் இப்ப என்ன பண்ணனும்னா இந்த ஹைட் கூட இந்த ஹைட் கூட நான் கணக்கு. ஓகேவா? ஏன்னா இது ஒரு டிஃபரண்டா இருக்கு. நானே போடலாம் நினைக்கிறேன். வேற ஒண்ணு
which is h2 by 12 kilometers. Okay, ma'am. So tan 30 is equal to 1 by root 3, which is equal to h2 by 12. So h2 is equal to 12 by root 3, which is equal to 12 into 4 into 3, and ma'am. So 4 into root 3 into root 3 by root 3, which is equal to 4 root 3. Which is equal to 4 into 1.732, which is equal to 6.93 kilometers. Okay, wow. In this one, two problems of practice put together. Put it down. Answer me. Marlana, comment box. Comment. Panna. Another video. Please like. Panna. Share. Panna. Comment. Panna.